வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது, விமானி உட்பட 7 உயிர் தப்பினர். மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் 9MBOF என்ற பதிவு எண்ணை கொண்ட லியோனார்டோ ரக ஹெலிகாப்டர் இன்று விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் விமானி உட்பட 7 உயிர் தப்பினர். அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்று காலை 11:50 மணி அளவில் சுபாங் சுல்தான் அப்துல் ஹசீஸ் ஷா விமான நிலையத்திற்கு அருகில் மலேசிய கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தின் வான் போக்குவரத்து தொழில்நுட்ப கழக வளாகத்தில் விமானங்களை நிறுத்தி வைக்கப்படும் யூனி கேல் மியாட் ஹங்கார் பகுதியில் நிகழ்ந்தது. தீயணைப்பு மீட்பு படையினர் அந்த ஹெலிகாப்டரை பரிச்சார்த்த அடிப்படையில் சோதனையில் ஈடுபடுத்திய வேளையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக மலேசிய வான் போக்குவரத்து துறையின் தலைமை செயல்முறை அதிகாரி கேப்டன் நூர் ஹஸ்மான் மாமூத் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்பு படையினருக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது குறித்து சுபாங்கில் உள்ள வான் கட்டுப்பாட்டு கோபுரம் காலை 11:52 மணியளவில் முதலாவது சமிச்சையை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் ஹெலிகாப்டர் எவ்வாறு விபத்துக்குள்ளானது குறித்து அவர் விளக்கவில்லை. இந்த விபத்து குறித்து 2016 பொது வான் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு ஏற்ப விசாரணை நடத்தப்படும் என்று கேப்டன் நூர் ஹஸ்மான் மாமூத் உறுதியளித்தார். PKR கட்சியின் பொதுச் செயலாளரும் உள்துறை அமைச்சருமான டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியானுக்கும் தமக்கும் இடையிலான உறவில் தொடர்ந்து விரிசல் அடைந்து வருவதாக கூறப்படுவதை PKR கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி மறுத்துள்ளார். தங்களுக்கு இடையில் விரிசல் இருப்பதைப் போல எதிர்க்கட்சியினர் இத்தகைய பிரச்சாரத்தை செய்து வரலாம் என்று ரஃபிசி ரம்லி குறிப்பிட்டார். தமக்கும் சைஃபுடினுக்கும் இடையில் தொடர்ந்து நல்லுறவு நிலவி வருவதாக ரஃபிசி ரம்லி இன்று விளக்கம் அளித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 154 கிலோமீட்டரில் தங்கா அருகில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் நிகழ்ந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்ததுடன் பயணிகள் 8 காயம் அடைந்தனர். பேருந்தும் மஸ்தா ரக காரும் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் இருக்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டதுடன் பேருந்து குலுங்கியதில் 8 பயணிகள் காயம் அடைந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கம்பீர் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்தின் செயலாக்க அதிகாரி ஜஹாயிரி ஷுக்கூர் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்தபோது அந்த பேருந்தில் 22 பயணிகள் இருந்தனர். இதில் மஸ்தா ரக கார் ஓட்டுநர் உயிர் தப்பியதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த மாதம் 12 நடைபெறவிருக்கும் 6 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பாரிஸ்தான் நேஷனல் 108 தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்று அக்கூட்டணி அறிவித்துள்ளது. நேற்று கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற பாரிஸ்தான் நேஷனல் வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் நிகழ்வில் அதன் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமத் ஜஹீத் அமித் இதனை தெரிவித்தார். பாரிஸ்தான் நேஷனல் சார்பாக போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களில் 63 விழுக்காட்டினர் புதிய முகங்கள் ஆவர். அதேவேளையில் 18 விழுக்காட்டினர் நடப்பில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவார் என்று துணை பிரதமருமான அமத் ஜஹீத் குறிப்பிட்டார். பாரிஸ்தான் நேஷனல் இம்முறை அறிமுகப்படுத்தவிருக்கும் புதிய முகங்கள் படித்தவர்கள் என்றும் தங்களுக்கு வழங்கக்கூடிய பொறுப்புகளை திறம்பட ஆற்றக்கூடியவர்கள் என்றும் அமத் ஜஹீத் தெரிவித்தார். மூளையில் இரத்த கசிவுக்கு ஆளாகி அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் சலாவுதீன் அயூப் உடல் நிலை குறித்து எந்தவொரு ஆருடமும் வெளியிட வேண்டாம் என்று அவரின் பத்திரிகை செயலாளர் ஷக்கீரின் ஹுஸ்னால் கேட்டுக்கொண்டார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உறங்க வைக்கப்பட்டுள்ள அமைச்சர் சலாவுதீன் அயூப் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் தொடர்ந்து இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று இரவு 10 அளவில் திடீரென்று உடல் சுகவீனத்திற்கு ஆளாகிய அமைச்சர் சலாவுதீன் அயூப் உடனடியாக அலுஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அமானா கட்சியின் துணைத் தலைவரான 61 வயது சலாவுதீன் அயூப் உடல்நிலையை அறிய முக்கிய தலைவர்களும் அலுஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர்.
சிப்பாங் சுங்கை பெலே சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்படக்கூடிய டிஏபி வேட்பாளர் தொகுதிக்கு அப்பாற்பட்ட நிலையில் வெளிநபராக இருக்கக்கூடாது என்று அத்தொகுதியின் அடிமட்ட உறுப்பினர்கள் இன்று வலியுறுத்தியுள்ளனர். சுங்கை பெலே தொகுதியில் டிஏபி சார்பில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பதுடன் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பையும் தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கோரி பதாகைகளை ஏந்திய வண்ணம் அவர்கள் இன்று அமைதி மறியலில் ஈடுபட்டனர். பந்திங் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லாவ் வெங்சான் இத்தொகுதியில் டிஏபி வேட்பாளராக நிறுத்தப்படவிருக்கிறார் என்று கூறப்படும் வேளையில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு தொகுதியில் உள்ள 17 டிஏபி கிளைகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஆடவர் செலுத்திய மோட்டார் சைக்கிள் சாலையில் சறுக்கி அருகில் உள்ள நீர் அணைக்கட்டு மதுகுவில் விழுந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று இரவு 7:50 மணியளவில் கடா தித்தி டுவல் அப்பிஸ் மடா நீர் அணைக்கட்டு பகுதியில் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட இளைஞர் புக்கிட் ராயாவிலிருந்து கம்போங் தஞ்சோங் ராடினை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சறுக்கி மோட்டார் சைக்கிளுடன் மதுகுவில் விழுந்ததாக கூறப்படுகிறது. லோட்டஸ் 5-ஸ்டாரின் புதிய வெளியீடாக அநீதி திரைப்படம், மேலும் கொலை, பாபி, ஓபன்ஹைமர், The White Storm 3, Heaven or Earth ஆகிய திரைப்படங்களும் உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் திரையிடு கண்டுள்ளன. லோட்டஸ் 5-ஸ்டார் ஒரு வித்தியாச தளம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.